வெல்கம் டு ட்ரிபிள் இ குக்கிங் சேனல். இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ கேரட் பீன்ஸ் வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீல வாக்கில் வேணும்னா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை தலை எடுத்துருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை தலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் காரத்துக்கு இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணதும் அதை வந்து ஒரு நிமிஷமாவது அந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே காய்கறிகளை வேக வைக்கும்போது அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. லைட்டாக நம்ம தெளித்து தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி போட்டு அப்பப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். கேரட் பீன்ஸில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி செய்து கொடுக்கறதுனால அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா இது வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.